ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய நாளில் பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், இப்படி எத்தனையோ நம்மளை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறோம். அப்படி தானே இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ நெருக்கடி இருக்கும்ல, எவ்வளோ போராட்டம் இருக்கும். இந்த நாளில், இந்த தேதி, இந்த மாதத்தை பார்த்த உடனே யாருக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு அது தரணும், இப்படியே குழப்பத்திலேயே ஒவ்வொரு காலையும் சூரியனை பார்க்க வைக்கும் நம்ம கண்கள். ஆனால் அதை தாண்டி இருதயத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு வேணும்னு கர்த்தர் நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன தெரியுமா, நீங்கள் விசுவாசத்தோடு கூட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு முன்பு ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எப்பா உனக்கு முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. கடனாக இருக்கலாம், போராமையான எண்ணமாக இருக்கலாம், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற சிந்தையாக இருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷனாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் உன்னை சூழ்ந்திருக்கலாம், இவங்க யாராக இருந்தாலும் சரி, உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு தன்மையும் இந்த நாளில் கிடையாது. அதை உங்ககிட்டருந்து தூக்கி போடுறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. தூக்கி போடுறான் அப்படின்னா அவங்கள தூக்கி போடுறாரு, அந்த சிந்தையை தூக்கி போடுறாரு. உன் முகத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு எல்லாம் மாறிடும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள். கவலைப்படாதீங்க, உங்களை எதிர்க்கிற ஒரு மனுஷனும் இன்னைக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பார்க்க விட மாட்டார், உங்களோட தேவன் நிற்பார். அப்படி எதிர்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் முடிவு அன்னைக்கு வரும். கர்த்தர் உங்களோடு இருந்து முடிவுகளை கர்த்தர் கொண்டு வருவார். அதனால் இந்த புதிய நாளில் ஒரு நிமிஷம் கூட, ஐயோ என்னடா இது வாழ்க்கை, நம்ம ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம நிலைமை ஏன் இப்படி இருக்குது, நம்மளுடைய நிலைமைகள் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு நாளும் நீங்கள் சிந்திக்காதீங்க, யோசிக்காதீங்க, வேதனைக்குள்ளே போகாதீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை இந்த நாளில் சொல்லியிருக்கிறார். யாரை கண்டும் பயப்படாதீங்க, எதை கண்டும் பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கட்டும், என் கூட ஆண்டு இருக்கிறாரு, என்னை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் ரெடியாக இருந்தா, வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எதிர்ப்புகள் மட்டுமே எங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அப்படியே ஒவ்வொரு நாளும் பயந்து பதுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் டாடி. ஆனால் அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி அப்பா ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதுன்னு இந்த நாளில் சொன்னீங்களே டாடி, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கீங்கப்பா. எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவர்களை தகர்க்க நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எதிர்த்து நிற்கிற சிந்தனையோடு ஒரு மனுஷனையும் எங்களை சூழ்ந்திருக்காதபடி நீர் மாற்றுவீர் டாடி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தீங்களே, அவருடைய வார்த்தையை நம்பின இவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அன்றவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, அவர்களை வழி நடத்துவீராக. கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களுக்கு துணையாய் நிற்கும்படியாய் தகப்பனே உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம். கிருபையில் நடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு வரார் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்த்து நிற்கிற அடையாளங்களை உடைத்தெறிந்து உங்களை தொடர்ந்து நகர்த்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். எமர்ஜென்சி ப்ரேயர் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். மருத்துவமனையில் ரொம்ப வேதனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய விருப்பத்தோடு அவங்களுடைய புகைப்படத்தையும் அந்த ரிப்போர்ட்டையும் எங்களுக்கு அனுப்புங்க. இல்லை புகைப்படம்னா ரிப்போர்ட்டை மட்டும் அனுப்புங்க. அவங்களுக்காக நாங்கள் அதை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற அநேகர்களுக்கு அதை நாங்கள் அனுப்புகிறோம். நிச்சயமாக கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். அதற்காக தான் இந்த எமர்ஜென்சி ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சிங்க அப்படின்னா, நம்ம அநேகருக்காக ஜெபித்து அவர்களை உயிருள்ள சாட்சிகளாக நாம் நிறுத்தலாம். தொடர்ந்து ஜெபம் டிவியுடைய ஜெப நடத்தில் ₹1 விதைக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி. விதைக்கணும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து கூகுள் பே மூலமாகவும், வாட்ஸ்அப்பே மூலமாகவும், ஃபோன்பே மூலமாகவும், அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் தினமும் ₹1 விதைக்கலாம். விதைக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும், விதைச்சிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் ஒரு பெரிய விளைச்சலை பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய சக்ஸஸ் கர்த்தர் உருவாக்கப் போகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ, காட் வித் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி நேயர்களே, எங்கள் ஜெப ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இந்த ஜெப நிலத்தில் தினமும் ₹1 விதைக்கலாம். நீங்கள் விதைக்க வேண்டிய கூகுள் பே நம்பர் 9092144225. நீங்கள்
வாட்ஸ்அப்பே மூலமாகவும் விதைக்கலாம். 9092144225. நீங்கள் விதைக்கும் இந்த சிறு விதை ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஜெபத்திலும் களத்திலும் இன்றும் உங்களுடன் ஜெபம் டிவி.